கும்பகோணத்தில் காவிரி தூய்மை குழு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் காவிரி ஆற்று பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபடுபவர்களை பாராட்டி கௌரவித்தார். கும்பகோணத்தில் காவிரி தூய்மை குழு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை, அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இந்திய மருத்துவக் கழகம், வழக்கறிஞர்கள் சங்கம், அரசு ஆடவர் கல்லூரி, இதயா மகளிர் கல்லூரி, அன்னை கல்லூரி, அரசு மகளிர் கலை கல்லூரி, ரோட்டரி கிளப் ஆஃப் டெல்டா மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மேல காவேரி பாலம் முதல் அரசு ஆடவர் கல்லூரி வரை சுமார் 4 கிலோமீட்டர் வரை உள்ள காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் 19 படித்துறைகள் மற்றும் காவிரி ஆறு முழுவதும் கடந்த 2 மாதங்களாக வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காவிரி ஆற்றில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், காவிரி தூய்மை குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பிரீத்தி, ஜான் பெஞ்சமின் மற்றும் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து காவிரி ஆற்றை பகுதியில் குப்பைகள் தேங்காமல் இருக்க அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்.